கோவை பிஏஜி பாலிடெக்னிக்கின் டேலண்ட் ரெக் 2023. கோவை பிஏஜி பாலிடெக்னிக் கல்லூரி சார்பாக பள்ளியில் பயிலும் உயர்கல்வி மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக டேலண்ட் ரெக் 2023 நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியில் பயிலும் 9, 10 மற்றும் 11 வகுப்பு மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிக்கும் வகையில் டேலண்ட் ரெக் 2023 என்னும் நிகழ்ச்சி கோவை பிஎச்சி பாலிடெக்னிக் வளாகத்தில் நடைபெற்றது. பாலிடெக்னிக் மாணவர் மன்றத்தினர் ஒருங்கிணைந்த இதில் போஸ்டர் மேக்கிங், கட்டுரை மற்றும் இலக்கிய போட்டி, வினாடி வினா மற்றும் பொழுதுபோக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தனியார் அமைப்பு மற்றும் தேசிய மாணவர் படையினர் இணைந்து கொங்கு மண்டல பகுதிகளில் சுதந்திரத்திற்காக போராடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட தலைவர்களின் படங்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வரலாறு நிகழ்வுகள் குறித்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இதேபோல பாலிடெக்னிக் மாணவ மாணவிகள் சார்பாக நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தி அசத்தினர். டேலண்ட் ரெக் 2023 குறித்து பாலிடெக்னிக் முதல்வர் முனைவர் கிரிராஜ் கூறுகையில், பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்தி கொள்ளவும் பள்ளி படிப்பை முடித்து அடுத்த கட்ட மேற்படிப்பு குறித்த புரிதலை ஏற்படுத்தி கொள்ள இது போன்ற நிகழ்ச்சிகள் பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிரிராஜ், பிரின்சிபல் ஆஃப் பிஎஸ்சி பாலிடெக்னிக் காலேஜ். இன்றைக்கி எங்கள் கல்லூரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கல்லூரியை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பள்ளிகள் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அழைத்து ஒரு குட்டி ப்ரோக்ராம் டேலண்ட் ட்ரெக் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த டேலண்ட் ட்ரெக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9th 10th படிக்கிற பள்ளி மாணவர்கள் மற்றும் 11th 12th படிக்கிற பள்ளி மாணவர்களை அவங்க பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகளை விசிட் பண்ணி அங்கே என்னென்ன துறைகள் இருக்குது, அவங்க படித்து முடித்தன பள்ளி படிப்பை முடித்ததுக்கப்புறம் கல்லூரியில் வந்து என்ன படிப்பு செலக்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி லெபார்ட்ரி, என்னென்ன மாதிரி கிளாஸ் ரூம்ஸு, என்னென்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்போசர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரும்பாலான மாணவர்களின் தந்தை பேரண்ட்ஸுகள் வந்து அவ்வளோ வந்து இதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்காது, அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் யோசிக்கும் போது இந்த கல்லூரி மாணவர்களை கூப்பிட்டு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், இந்த கல்லூரியை பற்றி ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கலாம், என்னென்ன துறைகள் இருக்குது, அவங்க என்னென்ன துறைகள் படித்தாங்கன்னா என்னென்ன மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்து இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சுதந்திர போராட்டத்துக்காக யாரெல்லாம் வந்து போராடினாங்க அப்படின்னு ஒரு 150 பேர்த்தோட பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பள்ளி மாணவர்கள் வந்து உள்ளே வரும்போது அந்த பிக்சர்ஸும் வந்து பார்ப்பாங்க. ஒரு 150 சுதந்திர போராட்டத்து தியாகிகளோட ஃபோட்டோஸ் வச்சுருக்குறோம். ஏன்னா படிப்படியாக அதோட தாக்கமும் குறைஞ்சிட்டு இருக்குது இப்போ இருக்கிற பள்ளி மாணவர்கள்ட்ட, அதுவும் பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா கற்றுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பர்டிகுலர் டேலண்ட் ட்ரெக் அப்படிங்கிறது. இது வந்து பிஎச்சி பாலிடெக்னிக் கல்லூரி பொறுத்தவரை வந்து முதல் முறையாக பண்ணுறோம். இதுக்கு முன்னால் எங்களோட பிஎச்சி நிறுவனம் சார்ந்த அந்த வேடப்பட்டியில் இருக்கிற பள்ளிக்கு மாத்திரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மற்ற பள்ளிகளுக்கும் இது வந்து நாங்கள் வந்து ஸ்கேலப் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறையா பள்ளிகளுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 125 மாணவர்கள் வெவ்வேறு பள்ளிகளிலிருந்து வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மதியம் 3 மணிக்கு வந்து இந்த சின்ன சின்ன போட்டிகள் வச்சதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதில் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். என் பேர் புகழிந்தி. நான் பிஇஜி பாலிடெக்னிக் காலேஜில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாக இருக்கிறேன். நம்ம இந்திய நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 28ஆம் தேதி சர் சிவி ராமன் கண்டுபிடித்த விளைவை வச்சு நேஷனல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். அது விஷயமா நான் எங்கள் பாலிடெக்னிக் காலேஜில் இன்றைக்கி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தினோம். அதுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட், எங்கள் பிரின்சிபல் சார், மற்ற எல்லா ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. இது பையங்களுடைய அறிவை தூண்டுறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறோம். தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜையும் நல்லா கெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். Thank you.